பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று விரைவில் கோரிக்கை விடுப்பார்கள் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் காணொலி காட்சி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த மெய்நிகர் பேரணிகளில் மாநிலம் வாரியாக பங்கேற்று உரையாற்றி வருகின்றனா் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மெய்நிகர் பேரணியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் விரைவில் தாங்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள் என்றும் இது மிக விரைவில் நிகழும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டாா் முன்பெல்லாம் காஷ்மீரில் பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு கொடிகளுடன் ஆசாதி காஷ்மீர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் ஆனால் தற்போது இந்திய தேசிய கொடி ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பட்டொளி வீசி பறப்பதை பார்க்க முடிகிறது என்றும் அவர் பெருமையுடன் தெரிவித்தார்